எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு லக்னத்து அன்பர்களே, உங்களுடைய ராசி தனுசு லக்னம் எதுவானாலும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிதாக துவங்குகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மிக அற்புதமாக இருக்கிறது. சொகுசு வாழ்க்கையை தரக்கூடிய அற்புத நிலையிலே புத்தாண்டு துவங்குகிறது. அதிலும் இந்த ஜனவரி மாதம் 2024க்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல பலன்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். எனது அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக தனுசு ராசி அன்பர்களுக்காக தொடர்ந்து கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி பதிவுகளை தந்து கொண்டே இருக்கின்றேன். எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாக அகன்று ஏழரை சனியிலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். இதுவரை எப்படி தசாபுக்திகள் இருந்தாலும் கூட ஏழரை சனியின் தாக்கம் உங்களுக்கு பல நிலைகளிலே ஏமாற்றம் தந்திருந்த அந்த காலமானது போய் இப்போது 2024 துவங்கும் போதே அற்புதமான நிலை என்பது இருக்கிறது. 12 நிலையிலே சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு என்பது நீங்கள் நினைத்தபடி சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர வாகன வசதி போன்றவற்றை எல்லாம் பெறுவதற்கு, லக்ஸரியஸ் திங்ஸ் எது வேண்டுமானாலும் வாங்கி குவிப்பதற்கு இந்த புத்தாண்டு இனிதாக உங்களுக்கு துவங்கி இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் நீங்கள் மகிழும்படியாக, குறிப்பாக தனுசு ராசி பெண்கள் நகைகள், உங்களுக்கு பிடித்த போல் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ அற்புதமான மாதமாக இது இருக்கிறது. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வை செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாயும் சூரியனும் இணைந்து ராசியிலே அமர்ந்திருப்பது குரு செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷத்திலும், செவ்வாய் குருவினுடைய ஆட்சி வீடான தனுசுவிலும் அமர்ந்திருப்பது இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக இதுவரை ஏதேனும் தைரிய குறைவு மன சஞ்சலத்தின் காரணமாக நீங்கள் செய்யாது முடிக்கப்படாது விட்டிருந்த வேலைகளை எல்லாம் இப்போது தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரக நிலைகளாக இது இருக்கின்றன. உங்களுக்கு அற்புத நிலையிலே 3 நிலையிலே இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பச்சனியாக இருந்து தேவையான முயற்சிகள் எடுக்கும்போது அதிலே உங்கள் பக்கம் நேர்மை இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. ராகு 4 இடத்திலே இருக்கிறார். சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட குடும்பத்தில் நீங்கள் நினைத்தபடி மிகப்பெரிய வாகனங்கள் வாங்க வேண்டும், மிகப்பெரிய வீடு வாங்க வேண்டும், வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு பலன் நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஆண் பெண் உறவுகளிலே மட்டும் மிக சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் தேவையற்ற உறவுகளை, அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும், நட்பு நிலை என்றாலும் கூட அதற்கான எல்லைகளை, ஒரு எல்லை என்று நிர்ணயித்தாலும் கூட அந்த எல்லையை நெருங்காத அளவிற்கு இருப்பது என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தரும். சுக்கிரன் புதனோடு இணைந்து 12 இருக்கிறார் என்று விரயம் வந்துவிடும் என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆனால் இது அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தருகிறது. 6 இடத்திற்கும் 11 இடத்திற்கும் அதிபதி 12 வந்து அமர்வது என்பது அது ஒரு சாதாரண யோகம் அல்ல, மிக அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறது. யாருக்கோ வரும் வராது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அபார யோகமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு. வீடு தேடி பணமழை வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் தொழில் வியாபாரம் சற்று நினைத்தபடி லாபத்தை ஆரம்பத்திலே தரவில்லை என்றாலும் கூட வளர்ச்சி அடைவதற்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது. குரு பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, பண வரத்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அளவிற்கு இல்லை என்றாலும் கூட எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை தரும். இதுவரை இருந்த கடன்கள் எல்லாம் கழித்து ஏதேனும் சொத்து பேரிலே கடன் வாங்கி EMI கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு ஒரு தன லாபத்தை, சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கையிலே வைத்து உங்களுடைய இஷ்டப்படி செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. ஏதேனும் வெளியிலே பணம் கொடுத்து வராமல் இருந்தால் அந்த வராக்கடன்கள் வசூலாவதற்கு கூட இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையை கிரக நிலைகள் தருகின்றன. ஆனால் குடும்பத்திலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். குடும்பத்திலே உங்களுடைய கோபதாபங்களை எல்லாம் காட்டும் போது தனுசு ராசி அன்பர்களே அங்கே நிம்மதி கிடக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக முக்கியம்.
எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது என்பது உங்களுக்கு அற்புத பலனை தரும். உங்களுடைய உறவினர்களோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பு உறவு என்பது மிக அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். பெண்களாக இருக்கும் போது அந்த பெண்களுக்கு, தனுசு ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூல நிலையை, தொடர் வளர்ச்சிக்கான நிலைகளை இந்த மாதம் ஜனவரி 2024 ஏற்படுத்தி தரும். பணம் வரவில்லை என்று எந்த வேலையும் நிறுத்தாமல் விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஈடுபடும் போது மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை வருங்கால நிலைகளிலே தரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல, வியாபாரத்திலே, இது நாள் வரை 2023 முடியும் வரை இருந்த ஆபீஸ் ரீதியாக, அதாவது அலுவலகம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்ந்து மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் 1 பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் நினைத்ததை முடிப்பதற்கு தொட்டது துவங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்கள், உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து சொகுசு விஷயங்களையும் வாங்கி குவிப்பதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட சந்திராஷ்டம தினங்களை தவிர்ப்பது நல்லது. புதிதாக ஏதேனும் துவங்குவது அல்லது ஆடை ஆபரணங்களை கூட இந்த நாளிலே வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஜனவரி மாதத்தில் 25, 26, 27 இந்த 3 நாட்களிலே புதிய விஷயங்களை துவக்குவது, நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்வது, அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் நீங்களே உங்களுடைய வாகனங்களை சுயமாக ஓட்டிச் செல்வது, இவற்றை தவிர்ப்பது என்பது எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு சந்திராஷ்டம தினங்களை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மாதத்தின் துவக்கத்திலேயே கஜகேசரி யோகத்தோடு இந்த புத்தாண்டும் துவங்குகிறது. ஜனவரி மாதம் அப்படி அற்புதமாக ஆரம்பிக்கிறது. குரு பகவான் 5 வீட்டிலே நேர்கதிக்கு மாறக்கூடிய, வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகி புத்தாண்டு துவங்கும் போது அவரும் நேர்கதிக்கு, இதுவரை ஏதேனும் குறுக்கு மறுக்காக பல விஷயங்களிலே பாக்கியங்களிலே இடைஞ்சல்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது உங்களுக்கு 5 வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக தந்தை வழியிலே அனுகூலங்கள், லாபம் தடைப்பட்ட இடத்திலிருந்து லாபம் என்று உங்களுடைய புகழுக்கும் செல்வாக்கிற்கும் குறைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கி அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும். ராகு மற்றும் கேது கடந்த சில மாதங்களாகவே 4 மற்றும் 10 இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே குடும்பத்திலே சற்று நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக சொகுசுகளை ஏற்படுத்தலாம். அதே சமயத்திலே ஏதேனும் தேவையற்ற ஒரு உறவு, நட்பு, இதற்கு முன்பிருந்த காதல், அது வேண்டாம் என்று கைவிடப்பட்டிருக்கிறது என்றால் அவற்றை மீண்டும் புதுப்பிக்கலாம் என்று நினைத்தால் அதிலே சிக்கல் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் உறவுகள் வழியாக, உங்களுடைய உறவுகள், தாய் வழி, தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய நட்பின் மூலமாக, உறவின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய, பெறக்கூடிய காலமாக அமைகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சற்று ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட நீங்கள் கண்ணும் கருத்துமாக உண்மைக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் நேர்மையான முறையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வெளிவட்டார வாழ்க்கையிலும் சரி ஈடுபடும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமாய் நினைத்தது நடக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, சிக்கல்கள் இல்லாத சிறப்பான மாதமாக அமைகிறது. மாத துவக்கத்தில் பொங்கல் வரை உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால் திடீரென்று ஒரு கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே கோபத்தை கட்டுப்படுத்த மனதை அமைதியாக வைத்து தியானம் போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, குறிப்பாக பிரதோஷ தினத்தன்றும் பிரதோஷ வேளைகளிலும் சிவ வழிபாடை, நந்தியின் மூலமாக சிவ வழிபாட்டில ஈடுபடும் போது நிச்சயமாக வீடு தேடி பணமழை என்பது நிச்சயம் உண்டு. சொகுசான வாழ்க்கை அமைவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். ஆனால் சற்று பொறுமை, கோபம் இல்லாமல் செய்யும் போது வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும். எனது அன்பு தனுசு ராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.